ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எப்படி வந்து போரிஃபெரால் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ போரிஃபெரால் பொதுவாக எக்ஸாம்பிள்ஸில் கேட்டோம் அப்படின்னா ஸ்பாஞ்சு தான் பொதுவான எக்ஸாம்பிள், வந்து காமனாக அது தான் சொல்லுவோம். ஸோ இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சைகான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவி நேம் ஞாபகம் வச்சுக்கலாம். பிஓ ஃபார் போரிஃபெரா, கான் ஃபார் சைகான் அப்படின்னு இந்த சைகானை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து வந்து ஸ்பாஞ்சில்லா, யூஸ் பாஞ்சியா, இது ரெண்டும் போரிஃபெரால் வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக போரிஃபெரானாலே ஸ்பாஞ்சு தான். ஸோ ஸ்பாஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துடும், ஸ்பாஞ்சில்லா, யூஸ் பாஞ்சியா. நெக்ஸ்ட்டு வந்து யூப்ளெக்டல்லா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போர் அப்படிங்கிற நிமோனிக் மூலமாக. பிஓ ஃபார் போரிஃபெரா, இ ஃபார் யூப்ளெக்டல்லா அப்படிங்கிற நிமோனிக் மூலமாக நம்ம போரிஃபெரா யூப்ளெக்டல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப்